தங்கவள்ளி மேச்சேரி சாலையில் அமைக்கப்பட்டு வரும் தொடர்வண்டி மேம்பாலம். நங்கவள்ளி மேச்சேரி சாலையில் குட்டப்பட்டி என்ற இடத்தில் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இந்த சாலையில் ரயில்வே கேட் அமைந்திருந்தது. ரயில் வரும் நேரங்களில் கேட் போடப்பட்டு வாகன ஓட்டிகள் நின்றும் மற்ற நேரங்களில் ஒரே நேர்வழி சாலையாக சென்றும் வந்தனர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பொட்டநேரி பகுதியில் தேனிரும்பு தொழிற்சாலை அமைக்கப்பட்டதால் இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் கனிமப் பொருட்கள் மற்றும் நிலக்கரி போன்றவை ரயிலில் எடுத்து வரப்பட்டு கொட்டி வைப்பதற்காக தார்ச்சாலையில் உள்ள ரயில்வே கேட் மேற்கு புறமாக சுமார் 700 மீட்டர் தூரம் தள்ளி அமைக்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் வழக்கமாக உள்ள தார்ச்சாலைக்கு திரும்பி வந்து சென்று வந்தனர். ரயில் எப்பொழுது போகும், கேட் எப்பொழுது திறப்பார்கள் என்று காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் உட்பட குறிப்பிட்ட நேரங்களில் செல்ல முடியாமல் பெரிதும் அவதிப்பட்டனர். அதனால் இங்கு ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு நீண்ட நாளாக கோரிக்கை வைத்து வந்தனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் 2018 நங்கவள்ளி மேச்சேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் தொடக்க விழாவில் அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குட்டப்பட்டியில் சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்பில் ரயில்வே மேம்பாலம் கட்டப்படும் என அறிவித்தார். அப்போது ரயில் செல்லும் தார்ச்சாலை பகுதியில் மட்டும் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மேம்பாலத்தை இருபக்கமும் இணைக்க தார்ச்சாலையில் பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்படாமல் இருந்து வந்தது. மே மாதம் 2020 நங்கவள்ளி மேச்சேரி வழித்தடத்தில் உள்ள குட்டப்பட்டி ரயில்வே மேம்பாலம் உட்பட 3 ரயில்வே மேம்பாலங்கள் கட்டுவதற்கு காணொலி காட்சி மூலம் அன்றைய தமிழக முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அதன் பின்பு சில மாதங்கள் கழித்து மேம்பாலம் கட்டும் பணிக்கு முதற்கட்டமாக பெரிய சிமெண்ட் தூண்கள் அமைக்கப்பட்டு வேலைகள் தொடங்கப்பட்டன. ரயில் தண்டவாளத்திற்கு மேலே கட்டப்பட்டிருக்கும் பாலத்திலிருந்து மேச்சேரி சாலை பக்கமாக 5 பகுதிகளாக மேம்பாலம் சிமெண்ட் காங்கிரீட்டால் கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அங்கிருந்து சாயமாக மண்மேடு அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதேபோல் நங்கவள்ளி சாலை பக்கம் 20 பகுதிகளில் 15 பகுதிகள் மேம்பாலம் சிமெண்ட் காங்கிரீட்டால் கட்டி முடிக்கப்பட்டு 2 பகுதிகளில் பாலம் அமைப்பதற்கு கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது. சாய்வாக மண்மேடு பகுதியும் அமைக்கப்பட்டு வருகிறது. மீதியுள்ள 3 பகுதிகளில் சிமெண்ட் காங்கிரீட் பாலம் பணி முடிய இன்னும் சில மாதங்கள் ஆகும் என்று தெரிகிறது. தற்பொழுது கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இந்த நங்கவள்ளி மேச்சேரி ரயில்வே மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு இன்னும் சில மாதங்கள் காத்திருக்க வேண்டும். எத்தனையோ ஆண்டுகள் ரயில்வே கேட்டில் காத்திருந்த நமக்கு இனி காத்திருக்காமல் செல்ல இன்னும் சில மாதங்கள் காத்திருந்தால் என்ன? காத்திருப்போம், பயணங்கள் எளிதாக அமைய. அன்புடன் கவிஞர் நங்கவள்ளி நாப்பேக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.